நெட்டிசன் 360 டிகிரி சேனல் பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐபிஎலோட மெகா ஆக்ஷனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட 15th சீசன் ஐபிஎல் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு புதிய டீம் வந்து ஐபிஎல் வந்து வர போகிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து 8 டீம்ஸ் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் வந்து நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு புதிய டீம் வந்து வரப்போகுது. ஆமாங்க, லக்னோ வந்து அகமதாபாத் சிட்டியை வந்து ரிப்ரெசன்ட் பண்ணி ரெண்டு டீம் உள்ளே வரப்போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய பிளேயர்ஸ் மட்டும் உள்ளே வச்சுட்டு நமக்கு வேணாண்ட பிளேயர்ஸை மட்டும் நம்ம வந்து வெளியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆக்ஷனில் வந்து நம்ம வேண்டிய பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து ஏலத்தில் வந்து எடுக்கலாம். ஆனால் இந்த வாட்டி பிசிசிஐ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு டீம்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 4 பிளேயர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரிட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் வந்து நேற்று வந்து அவங்களோட ரிட்டைன் லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியே விட்டாங்க. ஸோ நிறைய டீமில் பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, சில பேர் ரெண்டு ப்ளேயர் தான் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தமாரி இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் புதுசாக வரதுனால ஒரு டோட்டலாகவே ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு இது வரைக்கும் ஒரே டீம் ரொம்ப நாளாக ஆடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த இதில் வந்து பிசிசிஐ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து ரிட்டைனில் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்து அவங்களோட டீமில் இருக்க முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வந்து வெளியே விட்டுருந்தாங்க. இப்போ அந்த அவங்க விட்ட அந்த முக்கியமான பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வர அந்த அப்கமிங் மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் நேம்ஸாக இருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸும் சரி, ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் சரி, இவங்க எல்லாமே வந்து பிக் நேம்ஸாக இருக்காங்க. இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷனாக இருக்க போது கண்டிப்பாக நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மெகா பிரைஸில் வந்து போகிறாங்க, ரொம்ப ரொம்ப பெரிய பிரைஸில் வந்து போக போகிறாங்க. ஸோ அவங்க இந்தியன் பிளேயர்ஸில் யார் யார் மெகா பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க, ஓவர்சீஸில் யார் யார் பிக் நேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் லிஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற அந்த மெகா ஆக்ஷனில் இந்தியன் பிளேயர் லிஸ்ட்டில் யார் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பெரிய பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல். ஆமாங்க, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதாவது ஐபிஎலோட ஃபேன்ஸுக்கு நிறைய பேர் கேள்வி இருக்குது, பஞ்சாப் கிங்ஸ் எதுக்கு கே எல் ராகுல் வெளியே விட்டாங்க சொல்லிட்டு. ஏன்னா கே எல் ராகுலோட ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும், அவரோட ரொம்பவே முக்கியமான பிளேயர், இந்தியன் மெகாவே வந்து ஓப்பனிங்காக ஆடிட்டுருக்காரு. அது இல்லாமல் லாஸ்ட் சீசனாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுக்காக கண்டினியூவாக பேட்டிங் பண்ணாத ஒரே பிளேயர் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் மட்டும் தான். ஸோ அப்படிப்பட்ட பிளேயர் எதுக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து வெளியே விட்டாங்க நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து இருக்கிற கேள்வி இருக்குது. ஆனால் அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து கே எல் ராகுல் வந்து வெளியே விட்டு கே எல் ராகுலே பார்த்தீங்கன்னா வாண்டாக வந்து டீம்லேருந்து வெளியே போயிருக்காரு. ஆமாங்க, இதை பற்றி நேற்று நடந்த ரிட்டிஷனில் வந்து பஞ்சாப் கிங்ஸோட கோச் அனில் குமார் என்ன சொல்லியிருந்தாரா, கே எல் ராகுல் மாதிரியான பிளேயரை வந்து எங்கள் டீமில் வச்சுக்கிறது எங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியான இது தான், பட் கே எல் ராகுல் தான் வந்து டீம்லேருந்து வெளியே போகணும்னு சொல்லி முடிவு எடுத்துறாரு. ஸோ கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா இப்போ வர இந்த மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியே போயிட்டு அவர் வந்து அந்த ஆக்ஷனில் வந்து அவரோட நேம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறைய பெரிய ஒரு இருந்தாருன்னா நிறைய டீம் வந்து அவர் எடுக்கிறது வந்து நிறைய போட்டி போடுவாங்க, அப்போ தான் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட ஐபிஎல்ல அதாவது வர நெக்ஸ்ட் வர சீசனோட ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெகா ப்ரைஸுக்கு ஏலம் போகிற ஒரே பிளேயர்னா கே எல் ராகுல் தான். அதுக்கே சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லக்னோ அகமதாபாத் இந்த ரெண்டு புதிய டீம் தான் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் அவங்க டீமில் எடுத்துகிட்டு அவர் வந்து கேப்டனாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் லிஸ்ட்டில் இருக்க பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேயர் அய்யர் ஏன் டெல்லி கேபிட்டல்ஸ் வெளியிட்டாங்க எனக்கே இப்போ வரைக்கும் தெரியலங்க. எந்த ரீசனில் வந்து அவர் வெளியிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு 2 சீசன் மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டனாக இருந்தவரே வந்து ஷேயர் அய்யர் தான். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, அது ஐபிஎல் ஆடலை திரும்பி கொஞ்சம் செகண்ட் லீக்ல வந்து லாஸ்ட் சீசனில் செகண்ட் லீக்ல வந்து ஆட ஆரம்பித்தார். ஆனால் இருந்தாலுமே அவர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவரே நல்லாவே இருக்குதுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெஸ்ட் மேட்ச்சில் வந்து டெபிட் மேட்ச்சில் 100 அடித்தார். அது இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸ் விட்டாருன்னு தெரியல. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் வரப்போற மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர் சார்பாக வந்து ரொம்பவே பெரிய ஆக்ஷனில் வந்து பெரிய ரேட்டில் வந்து ஏலம் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவி அஸ்வின் இருக்கார். ரவி அஸ்வின் பற்றி எல்லாமே தெரியும், ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு இப்போ தான் இந்தியன் டீமில் வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் ஆனார். அதிலே பற்றி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னரை வந்து அங்கே வந்து காமிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ந்து இந்தியன் டீமில் வந்து 2020 மேட்ச் வந்து ஆடிட்டுருக்காரு, விக்கெட்டுமே நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட பிளேயர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸை விட்டுருக்காங்க. ஸோ அதுவுமே அவங்க பெரிய ஒரு மைனஸாக தான் இருக்க போகுது. ஸோ இவருமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய டீம்ஸ் வந்து எதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இவருமே பார்த்திங்கன்னா இந்தியன் பிளேயர் சார்பில் வந்து அதிகமாக ஏலம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்தியன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் இருக்காரு. இஷான் கிஷனோட பேட்டிங்கை பற்றி நம்மளுக்குமே தெரியும், இப்போ லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்காக பேட்டிங் ஆனால் இல்லாமல் இந்தியன் டீம் நல்லா ஆடினார். ஸோ இஷான் கிஷனும் இந்த லிஸ்ட்டில் ஹை ரேட்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வர் குமார் இருக்கார், எல்லாருக்கும் தெரியும் புவனேஸ்வர் குமார் ஸ்விங் போலர். ஸோ அவருமே வந்து சன்ரைசர்ஸ் விட்டுருக்காங்க. அண்ட் சன்ரைசர்ஸில் பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்குது, டெபிட் பிளேயரான உமன் மாலிக் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை வெளியே விட்டுருக்காங்க, அது என்ன ரீசன் தெரியல. மேபி புவனேஸ்வர் குமாரும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து அதிகமாக போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் சிஎஸ்கே விளையாட வந்து தீபக் சகர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் அதிக விக்கெட் எடுத்த ரெக்கார்டாக அவர் தான் வச்சிருக்காரு. ஸோ இவருமே வந்து நல்லாவே போலிங் போர் பவர் பிளேயில் வந்து விக்கெட் எடுத்துருவாங்க, ஃபஸ்ட்டு 6 ஓவரில் விக்கெட் எடுக்கிற ரெண்டு பிளேயர். ஸோ இவருமே வந்து நல்ல ரேட்டில் போய் சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் சுமன் கில், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுமன் கில், இவரையும் வந்து கேகேஆர் வந்து வெளியே விட்டுருக்காங்க. இவருமே வந்து ஐ பிரஸில் போகிறது நல்லாவே சான்சஸ் இருக்குது.
கூடவே ஷர்துல் தாக்கூர் இருக்காரு, அவருமே வந்து விக்கெட் டேக்கிங் போலர், சிஎஸ்கே வாங்கின பிளேயர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹர்திக் பாண்டியா, ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, இவர் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்தளவுக்கு பெரிய ஃபார்மில் இல்லை, வேர்ல்டு கப்லேயே ஆனார், அந்தளவுக்கு எந்த ஃபார்மில் இல்லை. ஸோ அவருமே வந்து மும்பை நியூஸ் பார்த்தினா வெளியே விட்டுருக்காங்க. இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியன் டீமுக்கு அவரே ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் லெவலில் வர வரைக்கும் என்னை வந்து டீமில் எடுக்காதீங்கன்னு சொல்லி அவரே வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு ஹிட்டர், பவர் ஹிட்டர் அண்ட் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இவரை வந்து இவருமே நிறைய டீம் வந்து எடுத்து வந்து ஒரு போட்டா போட்டி ரொம்பவே நல்லா நிலவும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் ஓவர்சி பிளேயர்ஸை பார்க்கலாம். ஓவர்சி பிளேஸில் இப்போ நான் முக்கியமான பிளேயர்ஸ் மட்டும் நான் சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பிளேயரே பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர். எச்ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சண்டே சேர்வை வந்து வெளியே விட்டுட்டாங்க. ஸோ அது மிகப்பெரிய தவறு வந்து டேவிட் வார்னர் வெளியே விடுறது. அவர் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஐ பிளேஸில் வந்து போக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு புதிய டீம் இருக்குது, லக்னோ அந்த அக்மான் பாத், இவங்க ரெண்டு டீமில் ஏதாவது ஒரு டீம் வந்து டேவிட் வார்னரை எடுத்து அவர் வந்து கேப்டனாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுவாங்க. ஸோ கண்டிப்பாக டேவிட் வார்னர் வந்து ரொம்பவே வந்து ஒரு செம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வந்து ஏழம் வந்து நடக்க போகிறது டேவிட் பிளேயர் நேமாக வச்சு. அண்ட் இதே சன்ரைசர் ஹைதராபாத்லேருந்து விட்ட இன்னொரு மிகப்பெரிய பிளேயர் பார்த்தீங்கன்னா ரஷித் கான். ரஷித் கானோட ஸ்பின்னிங் பற்றி எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். அவர் நம்பர் ஒன் T20 பிளேயர் போலராக இருந்தார் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா. ஸோ அவருமே வந்து சன்ரைசர் ஹைதராபாத் வந்து வெளியே விட்டுருக்காங்க. அது என்ன ரீசன் தெரியல, அப்துல் சமாத் உமர் மாலிக் வச்சிருக்காங்க, அது என்ன ரீசனாக இதை வெளியே விட்டாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்பவே எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. டேவிட் வார்னர் விட எனக்கு ரஷித் கானை வெளியே வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் வெளியே விட்டுருக்காங்க. இவருமே பார்த்தீங்கன்னா அதிக ப்ரைஸில் வந்து போக போகிறாரு. ரொம்ப வந்து இவளுக்குலாம் இந்தமாரி பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிக போட்டா போயிட்டு நடக்கும், அந்த ஆக்ஷன்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அந்த இந்த லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஜானி பெஸ்டோ இருக்காரு, குவின்டன் டிகாக் இருக்காரு, கஷிதோ ரபடா இருக்காரு, பேட் கம்மிஸ், லக்கி ஃபர்கன்சன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேப் டூப்ளேசி. ஸோ ஃபேப் டூப்ளேசியை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து வெளியே விட்டுட்டாங்க. ஸோ எந்தெந்த சிஎஸ்கே வந்து ஃபேப் டூப்ளேசி தான் எடுப்பாங்க, நிறைய ஃபேன்ஸும் எதிர்ப்பட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மோயின் அலி வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து எந்த ரீசன் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மோயின் அலி எடுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மோயின் அலி வந்து ஒன் டவுனாக இருக்க வைப்பாங்க. ரைனாவோட பிளேஸில் வந்து மோயின் அலி வந்து ஆளுக்கு வந்து சிஎஸ்கே வந்து பிளானிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மோயின் அலி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேப் டூப்ளேசியை வந்து வெளியே விட்டுருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸும் சரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் சரி, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி ஐபிஎல்ல வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மெகா ப்ரைஸில் வந்து போட்டு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க இந்த பிளேஸில் அப்படினா போட்டா போட்டி போட்டு வந்து எல்லா டீம்ஸும் வந்து எடுக்க போகிறாங்க. எந்தெந்த டீம் வந்து அதே அவங்களோட பழைய பிளேஸை வந்து அப்படியே அவங்களே வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதே வந்து வரப்போகிற மெகா ஆக்ஷன், அப்கமிங் மெகா ஆக்ஷன் ஜனவரி மாதத்தில் வந்து அது எந்த வீக் எனக்கு சரியாக தெரியல, பட் ஆனால் ஜனவரியில் வந்து கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் வந்து ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து புது பிளேயர்ஸ் வந்து இந்த ஆக்ஷனில் வந்து வரப்போகிறாங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ புது பிளேயர்ஸும் வந்து நிறைய வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்களும் வந்து நிறைய பிளேஸில் போகலாம், பெரிய பிளேஸில் போகலாம். ஸோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வரப்போகிற அப்கமிங் ஆக்ஷன் வந்து. ஸோ நான் ஏதாவது பிளேயர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இல்லை வீடியோவில் இன்னும் நாங்கள் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இது இந்த விஷயம் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு, இல்லை நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்தமாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நாங்கள் இன்னும் போக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பார்க்குறோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து வீடியோஸ்லாம் நிறைய வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க பார்க்க வந்து நம்மளால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எங்களை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் மக்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரும் செய்து பழகு, ரவுத்திரம் பழகு. நன்றி.